ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஓம் ஆதித்யஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்குர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் தை மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை நட்சத்திரம் பூசம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஒரு மணி முப்பது அதாவது மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை காலை மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் திருவோணம் வானவியல் உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பார்க்கலாம் மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டம் இல்லா நன்மைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி குடும்பாதிபதி சுக்கர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து அதாவது பாக்கிய ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அஸ்ட்ரோ சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை சிந்தனையை ஈர்த்துக் கொள்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி வழிபாட்டு தெய்வம் கஜேந்திர வரதன் ஐந்து அதிர்ஷ்டமான கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமைய பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலிவான நட்புகள் விலகக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜெய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த அல்லது ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்க முடியும் கடந்த காலங்களில் எதிர்பார்த்து காத்திருந்த கலையுலக வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பக்தி இசை பாடல் கேட்பது நல்லது அதாவது பக்தி இசையில் பாடல் கேட்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குற்றாலீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக் கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மகர ராசியில் இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறாரு அப்படின்னு கவலைப்பட வேண்டாங்க அந்த அஷ்டமஸ்தானமாக விளங்கக்கூடிய அந்த ராசி ராசி வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி மகர புதனுக்கு நிகர புதன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நாதஸ்வர இசையில் நாட்டம் செலுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாபநாசநாதர் அதிர்ஷ்டையன் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜக் திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடிமனசு ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கர பகவானும் அமர்ந்து பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திரும்பிய பக்கமெல்லாம் திருப்புமுனைகளை சந்திக்கக்கூடிய பொறுப்பான பதவிகள் அமையும் கடந்த காலங்களில் பேசிய பேச்சுக்களுக்கு சிறப்பான நன்மைகள் இன்றைய நாளில் வந்து சேரும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் மாந்தி பகவான் இருக்கிறதால காலை மாலை உணவுகளில் காரம் தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கரநாராயணார் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் முட்செப்பந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டி வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை துடை தெரிந்து சிகரங்களை தொடக்கூடிய அருமையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க இன்றைய நாளில் மரியாதையோடு பேசக்கூடிய மரியாதையோடு பார்க்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாகவே அமையும் நீண்ட நாள் அரசியல் ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தந்தை சொல்மிக்க மந்திரம் மந்திரமில்லை அப்படிங்கிற தத்துவத்தை ஓரளவாவது கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர பகவான் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி யு இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய கச்சிதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் அமர்ந்திருக்கிறதுனால குடும்பத்தில் சுப செய்திகள் நாடி வரும் சுப செய்தி சம்பந்தப்பட்ட மங்கள நிகழ்வு சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் மரியாதையோடு பெருமையான வகையில் சந்தோஷமாக நிறைவடையும் எல்லாவற்றுக்கும் மேலாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அதாவது திருமண வயதில் உள்ள இளம் காளை கண்ணீர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் திருமணம் நிச்சயமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் பைரவாய வித்மகே என்ற மந்திரத்தை நேரம் கிடைக்கும் பொழுது உச்சரிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீராமபிரான் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புத்துணர்வும் பொழிவும் மிகுதியாக கூடிய அருமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இன்றைய நல்ல நல் உத்தியோகம் நாடி வரும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாகவே விலகும் ஒரு சில உத்தியோகஸ்தர்கள் கம்பெனி சார்பாக இலவசமாக அதாவது சகஜமான முறையில் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி திருவாசகத்தை வாசகத்தை பொறுப்புணர்வோடு வாசிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஏ வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிந்தனை முதிர்ச்சியும் சீரான வளர்ச்சியும் பெருகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தோடு கூடிய வெகுமானமும் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நாதஸ்வர இசையை ரசித்து கேட்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உங்களுடைய குடும்ப குல தெய்வம் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் என் தன்மானமும் தயாள குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியைச் சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசைப்பட்ட பொருளும் ஆன்மீக அருளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சந்திரபகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு அதே சமயம் உபஜய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ராசி அதிபதி குரு பகவானோடு சேர்ந்து குரு சுக்கர யோகத்தோடு இருக்கிறது அதைவிட சிறப்பு மிகப்பெரிய சிறப்புகளையும் பொறுப்புகளையும் சீரான ஒரு மகிழ்வான நிகழ்வுகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு வயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பக்தர்களுக்கு பல வகைகள் பிரசாதமாக தருவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேர பகவான் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவும் முறையான உறவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திரபகவான் ஆட்சி இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் அனைத்து தரப்பு விஷயங்களிலும் முதல் முதன்மையான சிறப்புகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மங்கள இசையை மனதார கேட்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆறு முகப்பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி டி கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழத் தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையும் உறுதியும் வெளிப்படக்கூடிய உன்னதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்ப உறவுகளில் கலந்த காலங்களில் விலகி நின்ற உறவுகள் இன்றைய நாளில் உங்களோடு சேர்ந்து ஒத்துழைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் நட்பு வகையில் உப்புக்காகாத நட்புகள் தானாகவே விலகக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துப்புரவு தொழிலாளிகளுக்கு ஏதாவது வகையில் உதவி செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஆர் நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழத் தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடி மனது ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து குருச்சுக்குற யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அத்தியாவசிய அத்தியாவசிய தேவைகள் அப்படிங்கிறதுக்கு மேலே ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் ராமதூதாய நமக என்ற மந்திரத்தை நேரம் கிடைக்கும் பொழுது உச்சரிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜ முக கணபதி அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஜே அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்களும் செல்வங்களும் அதற்கும் மேலான வாய்ப்புகளும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் நித்யானந்தாய நம மீண்டும் ஒரு முறை ஓம் நித்யானந்தாய நம இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் ஆன்மீக தகவல் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் தை அமாவாசை அதாவது வருஷத்தில் வரக்கூடிய பனிரெண்டு அமாவாசைகளில் தை அம்மாவாசைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருந்துகிட்ருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த தை அம்மாவாசையை நம்ம வழிபடும் பொழுது தன வரவு கிடைக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் தன காரகன் குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் அல்லது நல்ல அமைப்பில் அல்லது ஆட்சி பலம் உச்சபலம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக தன வரவு பெருகும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாகவே எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் தை அம்மாவாசைக்கும் தன வரவுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய மோதாதையர் ஆழ்ந்து முடிந்த மூதாய மூதாதையருடைய ஆசைகள் வந்து நமக்கு தை அமாவாசையில் அதிகமாக கிடைக்கிது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொன்ன தத்ரூப விதி பொதுவாகவே அமாவாசை திதிகளில் வந்து இறந்தவங்களுடைய ஆவி நம்ம வீட்டுக்கு வருவது அல்லது நம்மளுடைய பிரார்த்தனையை அருகிலிருந்து கேட்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனையை ஓரளவு நிவர்த்தி செய்ய நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய சிறப்பு இதுவெல்லாம் இந்த அமாவாசை திதிக்கு இருந்துகிட்டு இருக்குது இந்த இந்த மாதிரியான சிறப்புக்கள் அதிகபட்சமாக அமைவது அமாவாசை திதியில்தான் அப்போது அம்மா அதாவது தை அமாவாசை திதியில் அப்போ தை அமாவாசை திதியில் தன வரவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு பிரார்த்தனையாக வச்சுக்கிறது அல்லது தன வரவுக்கு உண்டான விஷயங்களை நமக்கு தன தன சம்பந்தப்பட்ட வகையில் கடனே இல்லாமல் அல்லது கஷ்டமே இல்லாமல் வாழக்கூடிய தகுதியை எப்படி வளர்த்துக்கிறது இந்த உலகில் தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம வந்து ஓரளவு கௌரவமாக இருந்து கடன் பிரச்சனையில் நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்வது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரார்த்தனையாக தை அமாவாசை வைக்கும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனையை உங்களுடைய மூ அதாவது மூன்று வம்சத்திற்கு உண்டான மோதாதையர் வந்து கண்டிப்பாக அந்த பிரார்த்தனையை அவர்களும் சேர்ந்து பிரார்த்தனை வச்சுக்கிற மாதிரி அமைஞ்சு தன வரவும் பண வரவும் பெருகும் உங்களுடைய தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களும் விலகும் நெஞ்சு கிணிய நேயர்களே முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை முடியும் என்று சொல்வதுதான் தன்னம்பிக்கை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்